ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்பை. ஓகே, நம்பை வந்து டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணுற லைப்ரரிஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைப்ரரி நம்பை. ஓகேயா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், ஒரு தியரிட்டிக்கல் இல்லைன்னா ப்ராக்டிக்கல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னோடய லேர்னிங் ப்ராசஸ் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் வாட், ஓகே, அப்புறம் ஒய், அப்புறம் ஹவ். இந்த மூணு க்வெஸ்சனுக்கும் நான் வந்து கன்ஃபார்மாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் என்னோடய லெக்சர்ஸில். இந்த மூணு விஷயத்துக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேயா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்பைனா என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னு. அடுத்து என்னோடய ஹேண்ட்ஸ் ஆன் டியூட்டோரியலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை எப்படி செய்ய முடியுங்கிறத ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். இது போக வாட் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஒரு விஷயம் நம்ம கற்றுருக்கோம், இதை வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் நான் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்டை வந்து என்னோடய நம்பையோட லெக்சர் முடியும் போது அடுத்த எண்டு தான் நான் சொல்லியிருப்பேன். இதுதான் என்னோடய லேர்னிங் ப்ராசஸ். இப்படி தான் நான் வந்து உங்களுக்கு இனிமே வரப்போகிற சீக்வன்ஷியலாக என்னென்ன லெக்சர்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் கற்று முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனால் கூட என்னோடய வே ஆஃப் டீச்சிங் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்பை நம்பைக்குள்ளே போகலாம். நம்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ் டேட்டா அனலிசிஸ் லைப்ரரியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லைப்ரரி. நம்பைக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் அப்படி என்னென்னு பார்த்தா நியூமெரிக்கல் பைத்தான். ஓகே, மேத்தமெட்டிக்ஸில் வந்து ரொம்ப மேஜராக வந்து மிஷின் லேர்னிங்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல என்னென்னா, ஒன்று லீனியர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுவாங்க, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், மேட்ரிசிக்ஸ். இந்த மூணு விஷயத்தையும் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற லைப்ரரி தான் நம்பை. ஓகே, இப்போ நம்பைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன் நம்பை யூஸ் பண்ணணும்? ஓகே, பைத்தான்லே ஏற்கனவே டிஃபால்ட்டான டேட்டா டைப்பு லிஸ்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிடலாமே. ஏன் வந்து நம்ம நம்பை யூஸ் பண்ணோன்னா, நம்பையில் ஒரு என்டிஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேயா, என்டிஆர்ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா, நார்மலாக யூஸ் பண்ணுற லிஸ்ட்டை விட இது வந்து ஒரு 50 டைம்ஸ் ஃபாஸ்டராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு 10-15 டேட்டா சயின்ஸ் இருக்க போகிறது கிடையாது. அந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி 2058 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட 14 காலம்ஸை வந்து நீங்கள் பில்டப் பண்ணோன்னா, சி அப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்களோட ப்ராசஸிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நம்பையில் ரன் பண்ணும் போது உங்களோட எஃபிஷியன்சி வந்து 50 times ஃபாஸ்டராக இருக்கும் உங்களோட கோடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்பை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் ஏன் அப்போ ஏன் நம்பை ஃபாஸ்ட்டாக இருக்குது லிஸ்ட்டை விட அப்படின்னா, அதுக்கு சிம்பிள் ஆன்சர் அப்படி தான். என்னென்னா, நம்பை வந்து அதோடய வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு கண்டினியூஸ் பிளேஸில் வந்து லொக்கேட் பண்ணி வச்சுக்கிறோம், லிஸ்ட் வந்து அதை பண்ணாது. அதுதான் ஒரு மேஜர் ரீசன் நம்பையை வந்து அதை விட ஃபாஸ்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்பையை வச்சு நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங்கை நம்ம சிபியூவில் மட்டும் ரன் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளோட ஆப்டிமைசேஷன் பண்ண மூலமாக நம்பையை நம்மளோட இதில் காமிச்சிருப்பேன்ல, ஜூபிட்டர் நோட் புக் அந்த பார்ட்டில் வந்து கூகுள் கொலாபரேட்டரி காமிச்சிருப்பேன். அதில் வந்து நம்ம ஜிபியோ வச்சு கூட நம்மளோட கோடை ரன் பண்ண முடியும். ஸோ இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ண முடியும் நம்மளோட கோடை, ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வைக்க முடியும். அதுக்கு தான் வந்து நம்பை வந்து லிஸ்ட்டை விட ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டோம். ஓகே, இப்போது நம்பையை வந்து எதில் எழுதியிருக்காங்க லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தா, நம்பை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அதோட பாதி பார்ட் வந்து ஃபுல்லாக பைத்தானில் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தில் உள்ள ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்பையோட ஒரிஜினல் கிட்ஹப் ரெஸ்பான்ஸ்ட்ரி. இதுக்குள்ளே போய் நம்பை பற்றி என்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஓவர்வியூ, ஏன்னா அவங்களோட இதுலேருந்து கம்யூனிட்டிலேருந்து போட்டதுனால கொஞ்சம் அவங்களோட ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் நம்பை. ஓகே, நம்பையை வந்து இப்போது நம்மளுக்கு வாட்டுங்கிறது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு, இதை ஏன் கற்றுக்கணுங்கிறதுக்காக ஆன்சர் கிடச்சிச்சு, இதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஆன்சரை என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். எனக்கு நான் ஆன்சரோ இல்லைனா வந்து வேறு யாராவது பார்த்து அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறையா வீடியோஸோட உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் தென், டடா, பை பாய்.